ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளையற பெற்ற நல்ல நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த 2022 வருஷத்துல இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் ஒரு மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். ஆண்டவர் இந்த 2022 வருஷத்துல இந்த பிப்ரவரி மாதத்துக்கு நேராக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்தமான வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோபே தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் புதிய மாதத்துக்கு நமக்கு கொடுக்கிறதான நல்ல வார்த்தை, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் உங்களுக்கு சம்பூர்ண திருப்தியை கொடுப்பார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சம்பூர்ண திருப்தியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற எல்லா குறைவுகள் மந்த நிலைமைகளையும் ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செழிப்பை கொடுக்க போதுமானதாக இருக்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த மாதம் தம்முடைய நன்மையினால் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பொருளாதார வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உச்சிதமான கோதுமையினாலே நான் உங்களை போஷிப்பேன், கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் கண்மலையின் தேனினால் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குவார். கண்மலையின் தேனினால் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சிறந்ததை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் பெரியவராக வல்லவராக உண்மையுள்ளவராக ஆண்டவர் இருப்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சிங்கை குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவர் எல்லா வகையான நன்மையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு சம்பூர்ண திருப்தியை ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்து முதலாவதாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக, இரண்டாவதாக அதிசயமாய் நடத்துவார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இரண்டாவது ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு அநேக அற்புத அடையாளங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அதிசயமானவரை நீங்கள் பார்க்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண முடியும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த ஆண்டவர் இந்த மாதத்திலே ஆண்டவர் ஒருவராய் இருந்து உங்களுக்கு மகா பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒருவராய் இருந்து பெரிய பெரிய அற்புதங்களை அவர் செய்தார். செங்கடலை ரெண்டாக பிளந்தார். பார்வோனையும் அவன் சேனைகளையும் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்தி போட்டார். தண்ணீரை அடித்த போது அந்த தண்ணீர் இரத்தமாக மாறியது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில உங்களுக்கு அதிசயம் வேண்டுமோ அந்த பகுதியில ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வாராக. ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு செய்வாராக. மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, அற்பமா எண்ணப்பட்டீங்களோ, சிறுமைப்பட்டீங்களோ, தலை குனிந்து நடந்தீங்களோ, அதே இடத்துல ஆண்டவர் உங்களுடைய தலைகளை ஆண்டவர் இந்த மாதத்திலே உயர்த்துவாராக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் கொடுப்பாராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பாராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுப்பாராக. கடன் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனையை மாற்றுவாராக. வியாதியை ஆண்டவர் குணப்படுத்துவாராக. உங்களுடைய வெட்கத்தை ஆண்டவர் மாற்றி உங்களுடைய தலையை ஆண்டவர் உயர்த்த என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். இனி நீங்கள் அழுது கொண்டு இருக்க மாட்டீர்கள், இனி நீ அழுது கொண்டு இருந்தாய், உங்களுடைய வெட்கத்தை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடையும். அவர்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவனுடைய முகம் பிரகாசமா இருக்கும், அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இந்த வார்த்தையின் பிரகாரமே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி
ஆண்டு அந்த மாதம் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டு உங்களை நடத்துவாராங்க. நம்ம எல்லாரும் இணைந்து நம் ஜோகனும் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் கொடுத்த புதிய மாதத்தினுடைய முகத்தை நோக்கி நம்ம பார்க்கிறோம் ஐயா. நம்ம சம்பூர்ண திருப்தி ஆண்டுகளுக்கு கொடுங்க ராஜா. அதிசயமா நீங்களை நடத்துவீராக. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்ய. உடைய நாமத்தை துதிக்க, உங்களை ஆராதிக்க, தொழுது கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டேன். இந்த புதிய மாதத்துல புதிய நன்மைகளை ஆண்டு செய்வீராக. புதிய அற்புத அடையாளங்கள் இந்த ஊழியத்தில் நடக்கட்டும். அநேக ஜாதிகள் உங்களை தேடி வரட்டும். ஆண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற பிரதிபலனை கொடுத்து உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.